plus you have seen the same topic. This is the first one. The size of the shoe is same as this shoe. That's the question. Indian shoe is what? Indian shoe is what? The size of the shoe is same as this. And the shoe Maria, the in the shoe are the same size. So we are comparing two things of same category. And the one paragraph, we are using that of. That of அப்படிங்கிறது சேம் சொன்னதா இது ப்ராப்டா இருக்கும். The size of the shoe is same as that of this shoe. So இந்த இடத்துல இந்த ரெண்டு நவுனுமே சேம் கேட்டகரியில வர்றப்போ you are using as that of. And see the next one, my books are better than my friends. என் ஃப்ரெண்ட்ஸை விட என் புக்ஸ் வந்து ரொம்ப பெட்டர். அப்போ இந்த இடத்துல மை புக்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அப்படிதான் சேம் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரக்கூடிய ஒரே கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ மை புக்ஸ் ஆர் பெட்டர் தேன் தோஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல தட் ஆஃப் இந்த இடத்துல தோஸ் ஆஃப். ஏன்னா இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் வர்றதுனால யூ ஆர் யூஸிங் தோஸ். ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஒன். த கார் ஐதர் டேஷ்ட் அகேன்ஸ்ட் எ டாக் ஆர் ஏர்போர்ட். இது வந்து இந்த ஏற்கனவே இங்கே எழுதி காமிச்சிருக்கோம். கார் ரெட்டிஸ், கார் ரெட்டிஸ் நமக்கு எழுதிது ஏற்கனவே தெரியும். நைதர் நா ஐதர் ஆர் போத் அண்ட் நாட் ஓன்லி பட் ஆல்சோ இதெல்லாமே வந்து கார் ரெட்டிஸ். தே ஆர் பிளேஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ் ஆஃப் த சேம் பார்ட் ஆஃப் ஸ்பீச். வேர்ட்ஸ் ஆஃப் த சேம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப புரியும். த கார் ஐதர் மாத்திக்கணும் அல்லது கோட் மேலே எது கரெக்டா தெரியல ஏதோ ஒரு இதுல வந்து டேஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். தென் கம் டு தி நெக்ஸ்ட் ஒன். நைதர் ஹி ஸ்மோக்ஸ் நார் ட்ரிங்க்ஸ். இந்த கார்லெட்டிஸ் இங்க என்ன இருக்குது? நைதர் நார். இந்த நார் பக்கத்துல என்ன இருக்குது? நவுன். சாரி, ட்ரிங்க்ஸ்ங்கிறது என்ன? வெர்ப். சோ வெர்ப் அல்லது நவுன் நவுன் அந்த மாதிரி வரலாம். பட் ஆப்போசிட்டா வரக்கூடாது. வெர்ப் நவுன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. அப்ப இந்த நைதரை நம்ம இங்க கொண்டு போய்க்கலாம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல அந்த ஸ்மோக்ங்கிறது என்ன? வெர்ப். இந்த ட்ரிங்க்ஸ்ங்கிறது வெர்ப். அப்ப இந்த நைதரை நம்ம இங்க கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இந்த ஸ்மால் ஹெச் நம்ம கேபிட்டல் ஹெச் மாத்திடலாம். சோ ஹி நைதர் ஸ்மோக்ஸ் நார் ட்ரிங்க்ஸ். இப்ப என்ன பேட்டர்ன் இருக்கு? வெர்ப் வெர்ப் பேட்டர்ன் தான் வந்துருச்சு. முதல்ல இருந்தது verb noun. இந்த டீங்கிறது நமக்கு வந்து noun. So verb noun verb ஆ இருந்துச்சு. இங்க verb இருக்கு, இந்த இடத்துல noun இருக்கு. பட் அந்த ஸ்ட்ரக்சர் வரல. ஒன்னா noun அல்லது verb. So இப்போ வந்து சேஞ்ச் பிளேஸ் சேஞ்ச் பண்ணதுனால we are getting verb verb form க்கு வந்துச்சு. And coming to the this is very very important. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இது வந்து more they are asking. Come to the next one. He is died. Died அப்படிங்கிறது இந்த இடத்துல verb. பட் இந்த இடத்துல கண்டிப்பா dead னு வரும். Dead ங்கிறது adjective. He is dead.
அவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டெட்டுங்கிறது நமக்கு அக்னி இந்த இடத்துல ஹீ டைட்னு சொல்லி வராது. ஹீ டைட் மேன் திஸ் இஸ் ஆல்சோ ராங். சரியா டைட் மேன் நாட் ஏ டைட் மேன் ஏ டெட் மேன். ஏ மேன் வந்து நமக்கு நவுனு. அப்போ டெட் மேன் அப்படின்னா அப்ஜெக்டிவோடு சேர்ந்து வருது. டெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு அப்ஜெக்டிவ். நாட் ஏ டைட் மேன் ஏ டெட் மேன். அண்ட் சி ஹியர் he has a death. இங்க இருக்கு அப்படினா இது adjective. death வந்து adjective. has பக்கத்துல இந்த death adjective வராது. so we are using the past participle of the verb die. die. அது வந்து present tense. past tense died. past participle died. so he has died. died not dead. you have to use died. Then, he died last year. Last year, என்னதுக்காங்க அப்படிங்கிறப்போ டெட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் டைட் ஃபாஸ்ட் டென்ஸ். ஃபாஸ்ட் டென்ஸ் ஆஃப் டை. ஸோ ஹி டைட் லாஸ்ட் இயர். இது கொஞ்சம் ஆஃபன் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த டெட்டு டைட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆஃபன் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஹி இஸ் டெட். ஹி இஸ் டெட் நாட் டை. பட் அதே வேர்பா யூஸ் பண்றப்ப நம்ம இடத்துல ஹி டைட் ஆர் ஹி ஹஸ் டைட் அப்படின்னு சொல்லி. தேங்க் யூ ஃபார் ஆல். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ யூ கேன் சீ த யூடியூப் இன் த நேம் கோமதி தர்மராஜன். யூ கைண்ட்லி ஷேர் இட் டு அதர்ஸ் ஆல்சோ. தேங்க் யூ.